என்ன இன்னைக்கு ரைஸ் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது இருந்தாலும் வந்து பட்டை பச்சை மிளகாய் இதெல்லாம் லைட்டாக தெரியுது மராட்டி மூக்கு மாதிரிலாம் இது என்ன ஒயிட்டாக வந்து ஒரு ரைஸாக இது மசாலா ரைஸோ இது இல்லைன்னா வந்துட்டு கரம் மசாலா ரைஸோ என்ன ரைஸ்ன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரைஸ் என்னென்னா கீ ரைஸ் இது நிறைய பேருக்கு வந்து தெரியுமா என்னன்னு தெரியல முஸ்லீம் வீட்டில் அதுவும் வந்துட்டு அவங்க எல்லாம் நிறைய வந்து சாதம் நெய் ஆதோன்னு சொல்லிவிட்டு நிறைய பண்ணுவாங்க பாஸ்மதி ரைஸ் மட்டும் இல்லாத நார்மல் ரைஸ்லேயும் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் செஞ்சு காட்டுறேன் இதுக்கு ரொம்ப வந்து தேவையான வந்துட்டு ஐட்டம் நிறைய இல்லைங்க கொஞ்சம் தான் இந்த வெயிலுக்கு நல்லா வந்து சில்லுன்னு இருக்கும் ஏன்னா வெயிலுக்காக தான் எல்லாம் நம்ம இது மாதிரி போடுறோம் மைல்டாக இருக்கும் இது கூட வந்து ஒரு கிரேவியோ இல்லை ஒரு லைட்டாக மைல்டாக ஒரு குழம்போ ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்தில் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இந்த பாத்திரம் வந்து அடி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குங்க இது மாதிரி திக்காக இருக்கிற பாத்திரங்களை கொஞ்சம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது அதனால தான் இது மாதிரி கொஞ்சம் திக்காக வைக்கிறேங்க நான் உங்கள்கிட்ட இல் எந்த பாத்திரம் திக்காக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சேம் ஹோடலில் தான் வேணும் அப்படிலாம் இல்லை கடாயோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் திக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்காங்க கீ ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஆயில் விட்டிருக்கேன் இதில் என்னென்னா ஆயில் வந்துட்டு கீ ன்னு சொல்லிட்டு ஆயில் விடுறனேன்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா இங்கே பாருங்க ஆயில் ஐம்பது கிராமு விட்டிருக்கேன் கீ வந்துட்டு நூறு கிராம் கம்பல்சரி விடுங்க ஏன்னா இதில் ஃப்ளேவர் எல்லாமே கீ மட்டும் தான் வேறு எதுவும் கிடையாது சின்ன பசங்களேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் மைல்டாக இருக்கும் ஃபுட்டு அதனால தாங்க இங்கே பாருங்கள் கீயும் எண்ணெயும் நல்லா வந்து சூடாகட்டும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தாளிக்கலாங்க எண்ணெயெல்லாம் வச்சு தாளிக்கலான்னா பிரியாணிக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வச்சு தாளிக்கிற மாதிரி தாளிக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஏன்னா போட்ட உடனே வந்து தாளிப்பு வந்துட்டு பொரியிற அளவுக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் வந்து வதக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை ஏன்னா பாத்திரம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுனால அதுக்கப்புறமா கண்டினியூவாக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து போடும்போது வந்து ஈஸியாக வந்து ஃப்ரை ஆகிடும் அதனாலதான் தான் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக டைம் எடுத்துக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங் வந்து மாறுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சி புகை வருது எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா எண்ணெயை விட நெய் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகுதுன்றதை தாண்டி இந்த மாதிரி புகெல்லாம் வந்து ரொம்ப இதுவாகுங்க அதனால நீங்கள் வந்து கிட்டேயே இருந்து செய்யுங்க இதை வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு போகாதீங்க அப்படி போகிறது எமர்ஜென்சியாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை ரொம்ப லோயஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு போங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஏன்னா அதில் காட்டும் போது உங்களுக்கு வந்து புரிதாக இல்லையான்னு தெரியல அதனால் நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு மராட்டி மொக்கு பிரியாணி இலை பட்டை மூணு பீஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க எடுத்து வச்சுருக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா இத்தனை ஐட்டமும் இருக்கிறதுனால உடனே சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் புரியாது அதனால தான் இங்கே பாருங்கள் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறது உங்கள் காட்டுறேன் நான் இங்கே பாருங்க சொன்னது எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள் இது ம் அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் போட்ட உடனே பொறிஞ்சிரோங்க நீங்கள் வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வெங்காயம்லாம் தேவையில்லைங்க ஒரே ஒரு வெங்காயம் போதும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக அப்படியே பொரியுதுன்னு அப்படியே எண்ணெயிலையும் நெய்லேயும் முழுகி அது என்ன ஒரு ஃப்ளேவரோடு வரும் பாருங்க இங்க பாருங்க நீங்கள் சமைச்சிங்கன்னா தெரியும் அந்த கீயோடு அந்த ஆயில் வந்து அந்த ஸ்மெல் இருக்கிறது ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் பொறிஞ்ச ஒன்றே போட்டாச்சுங்க இப்போ இதை லைட்டாக வதக்கலாம் இதுக்கப்புறமா என்ன தேவைன்னா இது கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வதங்கினாலே போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ரொம்ப வந்து நல்லா வந்து கோல்டன் ஆகணும் இல்லை ரொம்ப வந்து சாஃப்டாகணும்லாம் வேண்டாம் ஏன்னா எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் அதில் நெய்யில் வதங்குதுன்னும் போது அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்குங்க இங்கே பாருங்க எண்ணெய் நெய் எல்லாத்துலேயும் நல்லா கொதித்து எப்படி வருது பாருங்கள் நம்ம போட்டது வெறும் ஆனியன் தான் அந்த பட்டை கிராம்பு மசாலாவில் இருக்கிறதும் நெய் வந்து போட்டிருக்கறதுல அதுலேயும் எந்த அளவுக்கு கலர் இருக்குது பாருங்கள் நான் வந்து பசு நெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த நெய் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கடையில் வாங்குற நெய் இல்லை வீட்டில் காசுற நெய் இல்லை வெண்ணெய் வாங்கி உரிக்கிறது எதுவாக இருந்தாலும் ஓகே நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஸ்டேஜில் சின்ன தக்காளி இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தாங்க நான் மூணு டம்ளர் அரிசி எடுக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு மிளகான்னு சொல்லிட்டு ஒம்பது மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகா முழுசாக தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா இந்த சாதம் வந்து மைல்டாக மட்டுமே இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன்லங்க அதனால் இது மட்டும்தான் ஏன்னா வந்துட்டு இதில் கரம் மசாலாவோ மிளகாய் தூளோ மஞ்சள் தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல அதனால தாங்க இங்கே பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அது கூடவே கொத்தமல்லி புதினா தழையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து உங்கள் பாஸ்மதி ரைஸ் அரிசிக்கோ இல்லை வீட்டு அரிசிக்கோ தேவையான அளவுக்கு மெஷரிங் எடுத்து ஊற்றிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரேஷியோவில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் நிறைய வந்து அரிசி வந்து வேறுபடுவாங்க அதனால தான் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டு போட்டுக்கங்க நீங்கள் நல்லா கொதித்து இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பாஸ்மதி ரைஸை கழுவி ரெண்டு தடவை கழுவி வச்சுக்காங்க ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க பாஸ்மதி ரைஸை நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சரியா இருக்கும் இங்கே பாருங்கள் பாஸ்மதி ரைஸ்ஸு நான் இப்போ வந்து போடுறேங்க இதில் ஏன்னா உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் அடுத்த கரண்டி போடாத இங்கே பாருங்க கரண்டியில் எடுத்து போட்டாலும் சரி இல்லனா நீங்கள் கை தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு சொன்னீங்கனாலும் கை வாட்டமாக இருந்தாலும் போட்டுக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு வித பழக்கம் இருக்குங்க அதனால தான் ஏன்னா அடுப்பு வந்து தண்ணி கொதிச்சிட்டு நெதல்லாக கொதிச்சிட்ருக்கிறதுனால அனல் அனல்படும்ன்றதுனால இது மாதிரியும் போட்டுக்கலாம் இங்க பாருங்கள் போட்டு இப்போ வந்து இந்த கலரிலாம் விட வேண்டாம் கரண்டி எடுத்துக்காங்க ஏன்னா ஒரு கொதி வரட்டும் லைட்டாக மட்டும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச உடனே இதை வந்து சிம்மில் வையுங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா மூடி வச்சிடுங்க உங்கள் பாத்திரம் உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா வந்து இது திக்கான பாத்திரம்ன்றதுனால முக்கால்வாசி வெந்தாலே டம் போட்டால் மீதி வந்து எண்பது சதவீதம் வெந்துருச்சுன்னா மீதி இருபது சதவீதம் டம்லையே வெந்துடும் ஹீட் பாத்திரன்றதுனால திக்கான பாத்திரம்ன்றதுனால அதனால தான் வைங்க பாருங்கள் சாதம் அளவுக்கு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து டம் போட்டு வச்சிடலாங்க டம் போட்டு வச்சிட்டோன்னா இது வந்து கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகிடும் இங்கே பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக சாதம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்க இதில் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் ஆனால் கீ ரைஸு இப்படி தாங்க இருக்கும் கீ ரைஸ் கூட இன்னைக்கு வந்து ஷைடிஷ் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டலை இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்க ஷைடிஷ் வந்து வேற இப்படி பாருங்கள் கையில் தொடவே முடியல அந்தளவுக்கு கொதிக்குது ஆவி பறக்குது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அதுவும் ப்யூர் ஒயிட்லேயே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரைஸு இப்பவே சாப்பிடணும்னு இருந்து